தேங்க்யூ நல்லவர் 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 எவ்வளவு நல்ல தகப்பன் அண்டவர் நீர் எங்களை விசாரிக்கிற மெய்யான தேவ நீர் எங்களை நடத்துகிற உண்மையுள்ள தகப்பன் நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி இந்த புதிய நாளுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் மாறாமல் இருப்பதற்காக நன்றி நாங்க எந்த இடத்தில் இருந்தாலும் எங்கு கொண்டிருந்தாலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க எங்களோடு கலந்து இருக்கிறீங்க எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர் உன்னுடைய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது உன்னுடைய கிருபைகளினால் நாங்கள் மூடப்பட்டு இருக்கிறோம்

எவ்ரி வித் அஸ் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஒவ்வொரு ஒருத்தரையும் ஆசிர்வதிக்கிறோம் அவங்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் தேவனுடைய பரிபூரணம் அவன் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக உமக்குள் ஜீவன் உமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் ஒவ்வொருவர் மேலும் பலிக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பலிக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் நீர் இவர்களை ஆசிர்வதித்திருக்கிறீங்க இவர்களை காத்து கொண்டிருக்கிறீங்க காத்து கொண்டிருக்கிறீங்கப்பா எங்க எல்லாரும் மேதும் உடைய பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே வியாதிகள் சுகமாகிறதற்காக நன்றி ஒவ்வொருவருத்தரும் சுகத்தை அனுபவிக்கிறார்கள் உமக்கு நன்றி பரிபூர்ண சுகம் உண்டாகிறதற்காக நன்றி கை கால்கள்ல இருக்கிற வழிகள் மாறுகிறது வயிற்றுல இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது சரீரத்துல இருக்கிற எல்லா பலகீனங்களும் த சிக்னஸ் த வீக்னஸ் எல்லா எவ்ரிதிங் இஸ் டிசால்ட் எஸ் லாட் லீவ் தம் ரைட் நவ் இன் ஜீசஸ் நே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு ஒரு வியாதிகளும் பலகீனங்களும் ஒவ்வொருவருத்தரையும் விட்டு வெளியேறுவதாக வெளியேறட்டும் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும்பா இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே இப்பவே அவங்க சரீரத்துல புதுபலன் புதுபலன் நியூ ஸ்ட்ரென்த் நியூ ஸ்ட்ரென்த் நியூ அனாயிண்டிங் ஆஃப் காட் லெட் தி ஃபயர் ஆஃப் காட் ஃபில் தம் லார்ட் ஃபில் தம் லார்ட் லெட் தம் பீ பவர்ட் வித் யுவர் மைட்டி பவர் அண்ட் பிரசன்ஸ் தேவனுடைய வல்லமையினால் அப்படியே அக்கினியினால ஒவ்வொருவர்தரும் பலப்படுவார்களாக எல்லா பலகீனங்களும் வெளியேறட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அந்த நாளில் அவர்கள் செய்கிற வேலையில புத்தூ பலன் தெம்பு உண்டாகட்டும் வேலைக்கு போகும்போது தைரியமா சந்தோஷமா அவங்க வேலைக்கு போகணும் பிசினஸ் செய்யணும் ஒவ்வொரு காரியமும் செய்கிற புத்து பலன் உண்டாகட்டும் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் ஒவ்வொருவர்த்தரையும் பலப்படுத்துறதற்காக நன்றி ஆண்டவனே உமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் உமால் கூடும் எஸ் திங் இஸ் பாசிபிள் இன் இன் உமக்குள்ளே எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் என்னை உண்டு பண்ணின என் தகப்பன் அவர் என்னோட கூட இருக்கிறார் என்னை வழி நடத்துகிறார் என் குடும்பம் அவருக்குள்ளே இருக்கிறது என்னையும் என் குடும்பத்தையும் என்னோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அவர் என்னை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்னை போஷிக்க போதுமானவராக இருக்கிறார் எனக்கு அவரே எல்லாம் இருக்கிறார் ஒவ்வொருவத்தரையும் பலப்படுத்த காண்டவரே அவர் சிந்தையில தெளிவு உண்டாகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படட்டும் கவலைகள் எல்லாம் வெளியேறட்டும்பா எதை குறித்தும் கவலை இல்லாதபடி அந்த மனநிலையை நான் பேசுறேன் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு சாதகமாக நன்மைக்கு நேராக காரியங்கள் சுமூகமாக முடிகிறதற்காக ஆண்டவரே பிள்ளைகளையும் எங்க கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்க அப்பா நீங்க இருக்குறீங்க நீர் போதுமானவராக இருக்கிறீங்க எஸ் வாகர் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்க ஏசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் பிதா ஏ மே ஏ மே எல்லாரும் சொல்லுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் ஜெஸ் டே இஸ் அட் டே சொல்லுங்க பாக்கலாம் ஆமா இருக்கிற இடத்துல அப்படி நின்னு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுங்க பாக்கலாம் எங்க ஜம்ப் பண்றது போலத தூங்கிக்கிட்டே படுத்துட்டே பாக்குறீங்களா நிறைய பேரு ஆமா இதுக்கு மேல எல்லாரும் அப்படியே ஆமா அப்படி ஜம் அப்படி எழுந்துங்க பாக்கலாம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆருங்க பாக்கலாம் ஆமா சூப்பர் சொல்லுங்க வாயில சொல்லி பாருங்களேன் சி வென் வென் யூஸ் யூஸ் யூ அதனால தூங்கிட்டு இருக்காங்கன்னா சத்தம் போட்டு எழுப்பி விட்டுறாதீங்க யாரையும் ஆனா நீங்க சொல்லுங்க நல்ல நாள் மேன் நான் இங்க சத்தம் போடுறதுல பக்கத்து வீட்டுல எல்லாம் கேக்குமான்னு தெரியல கேட்டா கேட்கட்டும் அவங்களுக்கு காலையில அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் நல்ல நாள் நல்ல நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்வா அப்படின்னு கேட்கட்டும் வேண இருக்கவங்க கேக்கட்டும் நல்ல நாள் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நம்ம நல்ல செய்திகளை சொல்லுவோம் நல்ல காரியங்களை பேசுவோம் சூப்பர் சூப்பர் சரி டக்குனு முக்கியமான ஒரு விஷயத்தை போல நேற்று ஒரு விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ண யாருக்குள்ள ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பாக்கலாம் நேத்து ஒரு விஷயத்த நம்ம பேசணும் இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் ஓகே ஸோ யாராவது நேத்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் கேட்கலையே தான் கேட்டேன் அப்படின்னா யூடியூப்ல இருக்கு நீங்க போய் கேளுங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன கேட்குறோங்கிறத விட நம்ம கேட்கும்பொழுது நமக்குள்ள என்ன நடக்குது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க மெசேஜ்னா ஆயிரம் மெசேஜ் இருக்கு நீங்க யூடியூப்ல அது முக்கியம் கிடையாது ஆனா ஒரு விஷயத்த கேட்கும் போதே உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வருது பாருங்க அது நாய்டிங் சம்திங் தட் கிரியேட் சம்திங் இன் யுவர் லைஃப் அதுதான் அதுதான் முக்கியம் ஓகே சோ எண்ணாகமம் ஆறாவது அதிகாரம் எதை பார்த்தோம் ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் சொல்லுங்க ஆசீர்வாதம் பாதுகாப்பு தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது சும்மா அப்படி ஆசிர்வதிச்சு விடுகிற தேவன் அல்ல தேவன் பாதுகாக்கிற தேவன் முதல்ல புரிஞ்சுக்கணும் எவ்ரி பிளெஸிங் ஃப்ரம் த லாட் கம்ஸ் வித் ப்ரொட்டெக்ஷன் சொல்லுங்க ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் எல்லா ஆசீர்வாதங்களும் அதனோடே தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு பாதுகாப்பையும் வைத்திருக்கிறார் பயப்பட வேண்டியதே இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறாருன்னா அந்த குழந்தையை பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்பு நீங்க பயப்படாதீங்க யாருக்கெல்லாம் புரியுது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய அனுப்புறது தான் என்றால் அந்த குழந்தையுடைய அத்தனை தேவைகளையும் யார் சந்திப்பா தேவன் சந்திக்கிறார் தேவன் பார்த்து கொள்ளுகிறார் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார்னா அந்த வேலையை பத்தி அவரு பாத்துக்குவாரு திடீர்னு வேலை மாறலாம் எனி திங் காட் ப்ரொட்டக்ட் புரிஞ்சுக்கணும் ஓகே சோ இதைதான் நம்ம நேத்து பார்த்தோம் இன்னைக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் அது அதே வசனத்துல ரெண்டே ரெண்டு வசனத்தை மட்டும் நான் என்ன பண்ணிருந்தேன் விட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இப்ப நம்ம அத வந்து என்ன பண்ண போறோம் ஓகே ஆஹ் நேத்து இருபத்தி ஏழாவது வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் இல்லையா யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு ஒரு ஊழியக்காரன் எதை பேச வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க ஏன்னா தேவன் சொல்றாரு மோசை கிட்ட சொல்றாரு எப்பா ஆரோன் போய் சொல்லு யாரு ஆரோன் தான் ஊழியக்காரன் இப்போ ஆரோன்ட்ட தான் ஜனங்க வருவாங்க அப்போ ஆரோன் என்ன செய்ய வேண்டும் தேவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு அவன் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்போ ஒரு ஊழியக்காரன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தன்னிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு எதை சொல்லணும் ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன சொல்லணும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் உன் ஆசிர்வதிப்பாரு அதே நேரம் அந்த ஆசிர்வாதம் நீ அனுபவிக்கும்படி உன்னை பாதுகாக்கிறவர் பாருங்க எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் இது இதான் நீ சொல்லணும் ஏன் இத சொல்றது என்னுடைய நாமத்தை நீ அவர்கள் மேல் என்ன பண்ற பேசுறன்னு அர்த்தம் இருபத்தி ஏழாவது வசனம் முடிஞ்சா வா எண்ணாகமும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் செவன் ஓகே இப்ப எல்லாரும் வசனத்தை மட்டும் கேளுங்க அப்புறமா கமாண்ட்ல மீதி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே வார்த்தையிலேயே மிகப்பெரிய காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும் வெரி ஏன்னா இன்னைக்கு தேவையான விஷயங்கள் உங்க லைஃப்ல தானாக நடக்க ஆரம்பிக்கும் அமேன் யாரெல்லாம் சொல்றீங்க ரைட் அப்போ இத வந்து பேசுறது ஒரு நல்ல வார்த்தையை பேசுவது தேவனுடைய கேரக்டர் சொல்றதாட்ட அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா நேம் இஸ் ஈக்குவல் டு கேரக்டர் பேர் என்றால் குணம் என்று அர்த்தம் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறோம் நிறைய பேர் என்ன பேரை வைக்கிறோன்னே தெரியாம குழந்தைங்களுக்கு பேரை வைக்கிறோம் நமக்கே நம்ம பெயருடைய அர்த்தம் தெரியாமல் இருக்குது இல்லையா இன்னைக்கு வந்து பெயர் வந்து கூப்பிடுறதுக்காக ஐடென்டி கார்டில் இல்லை நம்மளுடைய ரேஷன் கார்டுலேயும் ஆதார் கார்டிலையும் நம்ம ஐசிலேயும் வேற என்ன கார்டுலாம் உண்டு கிரீன் கார்டிலையும் நம்ம வந்து போடுறதுக்காக பெயர் வந்துடுச்சு ஆனால் அப்படி கிடையாது ஆனால் தேவன் வந்து நாமம் இயேசுவின் நாமம் அப்படின்னா வெறும் இயேசு அப்படிங்கிற அந்த பெயர் அல்ல ஏன்னா இயேசுன்னு பேர்ல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல அதனாலதான் இயேசுவின் நாமத்தினால பிசாசை போ அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேரு பிசாசு போக மாட்டேங்குது ஏன்னா இயேசுங்கிற பேர் அல்ல இயேசு என்கிற நாமம் என்பது இயேசுவினுடைய குணாதிசயத்தை குறிக்கிறது நான் இயேசுவின் நாமத்துலன்னா இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்துக்குள்ள கிரைஸ்டுக்குள்ள இருந்து நான் ஒரு காரியத்தை சொன்னேன்னா அதான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற காரியம் யாருக்கெல்லாம் புரியுது அதே மாதிரி அந்த கேரக்டர் இப்போ தேவன் நல்லவர் 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 அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் என்ன பண்றேன்னா ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்றேனா மகிமைப்படுத்துகிறேன் என்று அர்த்தம் புரியுதுங்களா ஐ அம் 글로ரிফাইங் ஹிஸ் நேம் வென் ஐ சே காட் இஸ் எ குட் காட் இஸ் எ காட் who protects you he never punish you he never curse you அவர் உன்னை சபிப்பதில்லை உன்னை அடிப்பதில்லை உனக்கு உனக்கு சோதனையை கொடுக்கிறவர் அல்ல அவர் சோதனையிலிருந்து நம்மை கொள்ளுகிற தேவன் எல்லாமே சொல்றீங்க நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார் அப்போ அவருடைய நாமம் இத வந்து மோசஸ்டர் சொல்றாரு எப்ப ஆரோன் வந்து இப்படி சொல்லணும் ஏன்னா அவன் சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஆசீர்வதிப்பேன் பாருங்க அதாவது சொன்னேன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒரு ஊழிய காரன் சொல்லும் போது நீங்க அதை அக்ரி பண்ணும்போது தேவன் அதை அக்ரி பண்றார் எப்படி ஒர்க் ஆகுது பாத்தீங்களா ஊக்காரனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கனப்படுத்துறாரு பாருங்க நீ சொல்லு நீ சொன்னா நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்ஸ் புதிய உடன்படிக்கையில நம்ம நம்ம சொல்லுவோம் பொதுவா புதிய உடன்படிக்கை வந்து பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் வந்து ஒருத்தர் மூலமா பேசினார் புதிய உடன்படிக்கையில நம்ம எல்லார்ட்டையும் பேசுறாரு எஸ் இட்ஸ் வெரி வெரி ரைட் ட்ரூ நானே அடிக்கடி சொல்லுவேன் ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு ஒருத்தரோடும் இருக்கிறார் ஒவ்வொருத்தரோடும் தேவன் பேசுகிற தேவன் ஆனா அதே நேரம் புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் அழகான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார் தன்னுடைய சபையாகிய சரீரமாகிய சபை தன்னுடைய உடம்பு நாம தான் நம்ம எல்லாரும் அவருடைய உறுப்புகள் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி அப்போ இந்த உடம்பை சரியா நடத்துவதற்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு ஒரு சிஸ்டம் வச்சிருக்க ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு ஒரு தலைமை வைத்திருக்கிறார் ஒரு லீடர் வச்சிருக்கிறாரு ஊழியக்காரன் என்கிற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் புதிய உடன்படிக்கையில ரொம்ப தெளிவா பவுல் எழுதுறாரு அஹ் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அப்படின்லாம் எபேசியர் நான்காவது அதிகாரம் வாசிங்க அதே மாதிரி கொறிந்து சபைக்கு எழுதும் பொழுதும் எழுதுறாரு ஏன் அப்படின்னா அப்படிதான் அவருடைய ராஜ்யம் ஒர்க் ஆகுது ஆண்ட ஒரு கிங்டம் அப்படிதான் ஒர்க் ஆகுது நம்மளை எல்லாருமே ஏதோ ஒரு காட்டுல ஏதோ நடந்துக்கோங்கப்பா அவங்க அவங்க ஹோலி ஸ்பிரிட் இருக்கு நீங்க பாட்டுக்கு நடந்துக்கோங்க உங்களை யாரும் நடத்த வேண்டியது தேவையில்லை நீங்க அப்படியே அப்படியே நடங்க அப்படின்னு விடுறது இல்லை நம்ம எல்லாரோடும் தேவன் பேசுகிறார் அதே நேரம் ஒரு சபையாக ஒரு ஐக்கியமாக ஒரு ஒரு கூட்டமைப்புல வைக்கிற தேவன் தான் புரியுதுங்களா அப்போ இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா நான் பேசுகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்றாரு கனம் பண்ணுகிறார் இப்ப நீங்க அதை கேக்குறீங்கள கேட்டு ஆமேன்னு சொல்றீங்க ஆமே என்ன 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 அர்த்தம் நிறைய பேருக்கு அது தெரியாமலே எதுக்கு எடுத்தாலும் ஆமேன் சும்மாவே ஆமேன் பழக்கத்துல ஆமேன் அப்படிங்கிறோம் ஆம நம்ம எதை கேட்கிறோமோ ஒண்ணு நம்ம எதை பேசுறோமோ ஒண்ணு அது அப்படியே நடக்கட்டும்னு ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றதுதான் ஆமேன் புரியுதுங்களா அத நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லுகிறது தான் ஆமேன் சொல்றேன் கர்த்தர் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்து முடித்திருக்கிறார் உடனே என்ன சொல்லணும் நீங்க ஆமேன் சொல்லணும் திடீர்னு டிவியோ எங்கேயோ ஓபன் பண்றீங்க அங்க வந்து ஒருத்தர் ஆண்டவர் அப்படி ஏதாவது நெகட்டிவா பேசுறாருன்னா ஆமேன் சொல்லிடாதீங்க ஆஹ் எங்க ஆமேன் சொல்றோன்னு கரெக்டா சொல்லுங்க சில இடத்துல சொல்லிடவே கூடாது ஒருத்தரவை இப்படிதான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஒருத்தங்க வந்து வீட்டுல நினைக்கிறேன் ஏதோ நானும் போயிருந்தேன் அவங்க பாட்டுக்கு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆண்டவர் 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 பாவம் ஆண்டவரை வந்து ஒரு சீரியல் கில்லராவே மாத்திட்டாங்க இவ்வளவு எனக்கு யோசிச்சேன் நம்ம அப்பாவை எல்லாம் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அந்த அளவுக்கு அடி பின்னிருவாரு அப்படி இப்படின்னு எல்லா ஜனங்களும் பாவம் ஆமேன் ஆமேனு போட்டுட்டு இருக்கு நான் உஷாரா இருந்தேன் வாயே துறக்கல அமைதியா உட்கார்ந்துட்டு எப்பா தேவையில்லாம இதுல ஆமேன் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது கூடாது கூடாது எதுக்குப்பா இப்போ நீங்க பாருங்க இந்த எங்கேயாவது ஒரு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா சும்மா இருக்கவனா என்ன பண்ணுவாங்க போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க பாத்திருக்கீங்களா ஏ வா நீ நீ கூட நின்னல அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவா பேசுற இடத்துல கூட நிக்க கூடாது அப்படி அப்படிலாம் நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன் யாராவது மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டா முதல்ல கேட்பேன் யாரு வரான்னு கேட்பேன் கேட்டுக்குவேன் ஆஹ் ஓகே ஓகே சரி நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிடுவேன் எதுக்கு நம்ம பாட்டுக்கு போயி அங்க உட்காந்து அவர் பாட்டுக்கு ஆண்டவர் இப்படி அப்படி ஆஹ் ஒரு இடத்துக்கு இப்படிதாங்க போனேன் அந்த ஊழியக்காரர் வேற நான் பேசுறதுக்கு முன்னாடி அவரு பேசுறாரு அவர் சொல்றாரு ஆண்டவரை கோபப்படுத்தாதீங்க கோபப்படுத்துனீங்கன்னா அப்படின்னாரு எனக்கு இதுக்கப்புறம் நான் எங்க ஆண்டவருடைய அன்பை பத்தி பேசுறது ஏற்கனவே அவரு ஜனங்களை பயமுறுத்தி வச்சுட்டாரு எல்லாம் அப்படியே ஆண்டவர் எந்த அளவுக்கு சிரிச்சிட்டாலே ஆண்டவர் கோபமாயிருவாருங்க அளவுக்கு வச்சிருக்காங்க ஏங்க நம்ம ஆண்டவர் என்ன அவ்வளவு ஒரு மாதிரி டைப்பாங்க சிரிச்ச உடனே மூஞ்சி உம் ஏண்டா சிரிச்ச அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க பிரசன் பண்றாங்க என்ன சொல்றது அப்போ ஆண்டவருடைய குணம் என்ன அது ரொம்ப முக்கியம் ஒரு ஊழியர்காரன் சரியாக ஆண்டவரை என்ன பண்ணனும் பிரதிபலிக்கன் அவருடைய நேச்சர் என்ன வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க சங்கீதம் பதினாறு வாசிச்சு பாருங்க நாற்பத்தி ஆறு வாசிச்சு பாருங்க அவர் இருக்கிற இடத்துல சோகம் அழுகை கவலை எதுவுமே இருக்காது அவர் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசனத்துல நித்திய பேரின்பம் பரிபூரண ஆனந்தம் அதுதாங்க இருக்கும் அப்படியே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன இருக்கும் சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா சமாதானம்னா ஒத்துக்குவாங்க சந்தோஷம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு இப்போ நீங்க போய் யாராவது இந்த மாதிரி பேசுறவங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிற இடத்துல சமாதானம் பீஸ் ஆமா ஆமாமா பீஸ் இருக்கும்பாங்க ஆனா சிரிப்பு இருக்குன்னு சொல்லி பாருங்க ஜாய் இருக்குன்னு சொல்லி பாருங்க ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா பைபிள்ல இருக்குன்னா அதை அதெல்லாம் அப்படின்ருவாங்க ஆனா நம்ம அப்படி இல்ல சந்தோஷம் இருக்கிற இடத்துல சோகம் இருக்க முடியாது சந்தோஷம் இருக்கிற இடத்துல கவலை இருக்க முடியாது சந்தோஷம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிற இடத்துல சொல்லுங்க ஜாய் 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 டைப் பண்ணுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் ஹாப்பினஸ் புரிஞ்சுக்கணும் அதுதான் அவருடைய நாமம் அப்ப ஒரு ஊழியக்காரன் நாமத்தை சொல்றான்னா அந்த சந்தோஷத்தை பேசணும் இப்ப காலையிலேயே நீங்க ஏதோ மார்னிங் ஐயோ அழுது கதவி ஜபி அது இல்ல காலையிலே இந்த நாள் ஆவு த டே சூப்பரா இருக்க போகுது மை ஃபாதர் இஸ் வித் மீ ஐ அம் சோ ஹாப்பி நீ வேலைக்கு போகும்போது அப்படியே ஜாய்ஃபுல்லா போனோம் அப்படியே சந்தோஷமா போகும் ஏன் நமக்கு வெளிய இருந்து சந்தோஷம் வர்றது இல்ல எனக்கு உள்ள இருந்து சந்தோஷம் வருது சொல்லுங்க எனக்கு உள்ள இருந்து இட்ஸ் பிரம் மீ பிகாஸ் கிரைஸ்ட் இஸ் இன் மீ டைப் பண்ணுங்க கிரைஸ்ட் இஸ் இன் மீ தேவன் என்னை படைத்த இறைவன் எனக்குள்ளே இருக்கிறார் இஸ் இஸ் சொல்லுங்க வாசமாயிருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க அவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு சந்தோஷம் இருக்கு சமாதானம் இருக்கு ரைட் சரி அப்போ இத ஒரு ஊழியக்காரன் சொல்லணும் அதை தான் நீங்க கேட்கணும் அப்படி கேட்கும் அங்க ஆசீர்வாதங்கள் வழிபடும் இட் வில் மேனிஃபெஸ்ட் இட் வில் மேனிஃபெஸ்ட் ஏமா சரி இப்ப நம்ம வந்து ரெண்டு வசனத்தை விட்டுட்டோம் இல்லையா அந்த வசனத்தை பார்க்கலாமா அப்படியே போங்க பைபிள்ல மேல போங்க பார்க்கலாம் எதை விட்டோம் இருபத்தஞ்சு இருபத்தாறு ஓகே சரி இப்ப நான் சொல்ல போகிற இன்னும் அடுத்த பத்து நிமிஷம் முக்கியமான விஷயம் நாளைக்கும் இத கொஞ்சம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க சரி என்ன சொல்றாரு எல்லாரும் கவனமா நான் சொல்றதை டைப் பண்ணுங்க வாயில நான் சொல்லும் போது உங்க வாயினால கூட என்ன பண்ணுங்க ரிப்பீட் பண்ணுங்க ஓகே சரி இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஆறு ரெண்டு வசனத்தை முதல்ல நான் வாசிக்கிறேன் கவனமா கேளுங்க கர்த்தர் உன் மேல் எல்லாரும் கூடவே கூட சொல்லுங்க என் கூட கர்த்தர் அவருடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாயிருக்கிறார் என்னடா பைபிள்ல இருக்கிற மாதிரி வாசிக்காம பிரதர் வேற மாதிரி வாசிக்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் தான் வாசிக்கிறேன் இது பழைய உடன்படிக்கையில அவங்களுக்கு சொல்லப்பட்டதை புதிய இருக்கிற நீங்களும் நானும் இது நடந்து விட்டது என்று விசுவாசித்து இதை வாசிக்க வேண்டும் ஓகேயா அப்படிதான் அதனால இதை நான் அப்படி வாசிக்கிறேன் ஏன்னா பிரகாசிப்பா பிரகாசிக்க பண்ணி இருக்கிருபையா இருக்க கடவர் அப்படிங்கிறது இட்ஸ் அ டென்ஸ் எப்படின்னா அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு என்ன இருந்தது ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தது இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்தவுக்குள்ளாக நமக்கு எப்படி இருக்கு சத்தியமாக மாறிவிட்டது இது நிறைவேறிவிட்டது நம்ம எப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் என் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார் என் மேல் இருக்கிறார் சொல்லுங்க என் மேல் என் குடும்பத்தின் மேல் இருக்கிறார் சொல்லுங்க

ரைட் எஸ் கிருபையா இருக்கிறா அடுத்த வாசனம் வாசிக்குமா இருபத்தி கர்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார் சொல்லுங்க எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் இல்ல கட்டளை இட்டு இருக்குறா ஏசு சொல்றாரு இந்த பூமியில இதோ என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்போ தேவன் பழைய உடன்படிக்கையில சமாதானத்தை கொடுப்பேன் சொன்ன சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஜீவனாலே நமக்குள்ள சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாமேன்னு சொல்றீங்க இப்போ அந்த ரெண்டு வசனத்தை மறுபடியும் சொல்லலாமா சொல்லுங்க கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசனமாக்கி என் மேல் இருக்கிறார் அடுத்த வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசனமாக்கி என் எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார் சொல்லுங்க சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் I am in his grace he has given the peace 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 salut so, amen ஓகே சரி இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் இப்போ ரெண்டு விஷயம் சொல்லுங்க கிரேஸ் அண்ட் பீஸ் அடுத்தது இப்ப அடுத்தது ரெண்டு வார்த்தைகளை நீங்க வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம் முதல் என்ன பார்த்தோம் சொல்லுங்க பிளஸ்ஸிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லுங்க பிளஸ்ஸிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் இப்போ என்ன பார்க்கறோம் இன்னைக்கு கிரேஸ் அண்ட் பீஸ் சொல்லுங்க பிளஸ்ஸிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் நேத்து பார்த்தோம் அதுக்கு கண்டினியூஷனா கிரேஸ் அண்ட் பீஸ் சொல்லுங்க கிருபையும் சமாதானமும் கிரேஸ் அண்ட் பீஸ் டைப் பண்ணுங்க எல்லாரும் இல்ல வாயில சொல்லுங்க கிருபையும் சமாதானமும் BLESSING AND PROTECTION GRACE AND PEACE BLESSING AND PROTECTION GRACE AND PEACE சரி ஓகே இப்போ கவனமா கேளுங்க உங்களுக்கு புரிஞ்சச்சா சரி ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் அதோட தொடர்பு உடையதுதான் இருபையும் சமாதானமும் மறுபடியும் சொல்றேன் த கிரேஸ் அண்ட் பீஸ் இஸ் கனெக்ட் வித் protection. அண்ட் blessing எவ்ரி த்ரூ கிரேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சமாதானத்தோடு என்ன இருக்கு தொடர்புடையதாக இருக்கிறது ஒவ்வொரு ஆசிர்வாதமும் தேவன் நமக்கு கொடுக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் எப்படி நம்ம மேல் வருகிறது இருபையினாலே வருகிறது சொல்லுங்க இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிஸ் கிரேஸ் இப்போ இருபத்தி நாலாவது வசனத்துல தேவன் சொல்றாரு எப்பா எப்படி நீ ஆசிர்வதிக்கணும்னா தேவன் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அடுத்தது என்ன பாதுகாக்கிறார் அப்போ முதல்ல என்ன சொல்றாரு நான் ஆசிர்வதிக்கிறேன் அதுக்கப்புறம் பாதுகாக்கிறேன் அடுத்த ரெண்டு வசனத்துல இதை குறித்து தான் தேவன் பேசுறாரு ஏன்னா இருபத்தி நாலாவது வசனத்துல டுவெண்டி ஃபோர்த் யூ அண்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி வருதுன்னு சொல்றாரு இருபத்தி ஆறாவது வசனத்துல பாதுகாப்பு எப்படி உண்டாகிறதுன்னு சொல்றாரு எல்லாமே சொல்றீங்க சி டுவெண்டி ஃபிஃப்த் வேர்ஸ்ல ஹவு ஹி பிளஸ் அஸ் நம்மளை எப்படி அவர் பிளஸ் பண்றாரு இருபத்தி ஆறாவது வசனத்துல ஹவு ஹி ப்ரொடெக்ட் அஸ் தேவன் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அடுத்தது முடிக்கிறார் யாருக்கெல்லாம் புரியுது அப்போ blessing is connected to grace protection is connected to peace சொல்லுங்க blessing க்கு நேரா ஒரு கோட போடுங்க போட்டு போடுங்க grace எழுதுங்க அப்டி நோட்ல எழுதுறவங்க டைரியில எழுதுவங்க எழுதிக்கோங்க எழுதுறவங்க இது ஏனா இது மறந்தறவே கூடாது ஏனா இப்ப நான் அடுத்து சொல்ல போறேன் blessings are always connected to grace protection is always connected to சொல்லுங்க பீஸ் சமாதானம் ரெண்டு ஒன்னு தானே பிரதர் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணும் ஒன்னு கிடையாது புதிய உடன்படிக்கையில நிருபங்கள்ல யாரெல்லாம் இத இந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்க பவுல் எழுதும் பொழுது ஒரு சபைக்கு எழுதும் பொழுது இல்ல முடி அந்த எழுத்து அந்த நிருபத்தோட கடைசிலையோ தொடக்கத்திலேயோ பவுல் எழுதுவார் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது கிரேஸ் அண்ட் பீஸ் பி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அதை நம்ம பெருசாவே எடுத்துக்க மாட்டோம் புதுசா அந்த வசனத்தை ஆமா அது வசனம் அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம் நேரம் ஆனா இந்த வசனத்தை பார்த்துருக்கீங்களா எல்லா நிருபங்கள்லையும் பவுல் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது சர்ச்சில் கூட நம்ம பாஸ்டர் முடிக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த கிருபை அந்த சமாதானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருபை சமாதானம் ரெண்டும் வேற வேற இப்போ ஆசீர்வாதங்கள் எதோட கனெக்ட் ஆயிருக்கு கிருபையோட கனெக்ட் ஆயிருக்கு சமாதானம் எங்க கனெக்ட் பண்ணுது ப்ரொட்டக்ஷனோட கனெக்ட் ஆகுது கரெக்டா சரி இப்போ இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா வாழணும்னா அது உங்க கிருப உங்க கிரியைனால முடியவே முடியாது அதை முத புரிஞ்சுக்கோங்க பண்றேன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் கிருபை நாள் மட்டுமே எல்லாமே சொல்றீங்க நீங்க என்னத்த தலைகீழ நின்னு உபவாசம் பண்ணி ஜவும் பண்ணி நான் வந்து அண்டர் பெல்ட்டி அடிக்க போறேன் ஒரு ரெண்டு கிலோ உப்பை போட்டு அந்த உப்புலயே முழங்கால் போட போறேன் இல்ல அஹ் தலை அப்படினு போறேன் மொட்டை மாடியில வெயில நின்று ஜவும் பண்ண போறேன் பத்து நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன் ஒண்ணுமே குடிக்காம கடி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி ஆசிர்வாதத்தை நான் வாங்கிருவேன் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் திருப்பி திருப்பி நீங்க இதை தான் பண்ணனும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இயேசு சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார் ஹி சாக்ரிஃபைஸ் ஃபார் அஸ் தன்னையே ஒப்பு கொடுத்தார் நீங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் சாபத்துல இல்லாம இருக்கணும் நாம ஆசிர்வாதத்தை அனுபவிக்கும்படி இது கிரேஸ் கிருபை கிருபையினாலே பெற்றுக்கொண்டீர்கள் பவுல் எழுதுற அப்போ உங்க மனநிலை நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு வேலை வேணும் எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிரேஸ் சொல்லுங்க அவர் தரேன்ட்டாரு அவருக்கு அதான் கிரேஸ் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகிய இயேசு நமக்குள்ள இருக்கிறார் அசற்றார் லார்ட் will make his face shine upon thee கர்ター தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர் இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனமா கேளுங்க தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க மேல புதிய உடன்படிக்கையில இருக்கிற நீங்களோ தேவன் அவருடைய முகம்னா அவருடைய கேரக்டர் அவருடைய கேரக்டர் சுமக்கிறவர் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியினாலே நம்மளை நிரப்பி நம்ம மேல என்ன பண்றாராம் கிருபைய கொடுத்திருக்கிறாராம் நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோம் இப்ப ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி இருக்கான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்ப நம்ம அனுபவிக்கிற அத்தனை ஆசிர்வாதமும் எப்படிதான் வருது சொல்லுங்க கிருபைனாலதான் வருது யாருக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு குழந்தை பிறக்குது அண்ட் அவருடைய கிரேஸ் உங்களுக்கு திருமணம் நடந்தது கிரேஸ் ஏனி திங் உங்க பிள்ளைகளுக்கு இது நடக்குது கிரேஸ் இது ஒரு மனுஷனுடைய சுய கிடையாது யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க அப்ப கிருப அவங்க பாருங்க நம்ம வாழ்க்கையில ஒண்ணு அனுபவிக்கிறோம்னா அது கிருபதான் சரி இதுல எந்த சந்தேகமும் இல்லல இப்ப அடுத்தது வாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்கோங்க எண்ணாகமம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இது மிக முக்கியம் ஏன் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா நமக்கு ஆசிர்வாதத்தை ஈஸியா வாங்கிடுறோம் ஆனா அந்த ஆசிர்வாதத்திலேயே இருக்க முடிய மாட்டேங்குது யாருக்கெல்லாம் இது இதுதான் இதுதான் பிரதர் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க ஒரு லட்சம் ரூபா கொடுங்க இந்த வேலையை கொடுங்க திருமணமாயி ஐயோ என் பையனுக்கு திருமணம் ஆகல என் பையனுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை இல்ல குழந்தை பிறக்கணும் இதெல்லாம் கேட்கிறோம் ஆண்டவர் செய்யறாரா ஆமா அழகா செய்யறாரு யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க யாரெல்லாம் மிரக்கல அனுபவிச்சிருக்கீங்க ஏமன் போடுங்க பாக்கலாம் ஆமா பிரதர் நான் ஒன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் கிருப நான் நினைச்சே பாக்கல இது நடந்துச்சு நினைச்சே பாக்கல இது எனக்கு கிடைச்சிச்சு நினைச்சே பாக்கல எனக்கு மருமகள் வந்தால் நினைச்சே பாக்கல இது நடந்தது என் இது நடந்தது அது எல்லாமே நடக்குது இல்லையா ஆனா என்னன்னா அத அப்படியே மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால அப்படியே அதை பாதுகாக்க முடியல நம்மளால ஒரு கடனை ஆண்டவர் அடைக்கிறார் கடனே இல்லாமல் வாழ முடியல கரெக்டா கடனை எத்தனை கேக்குறேன் உங்க கடன் ஒரு கடனை கூட ஆண்டவர் அடைக்கலையா மிராக்கலா ஆச்சரிய விதமா உங்களுக்கு பணம் வரலையா ஆச்சரிய விதமா ஒரு சூழ்நிலை மாறலையா சொல்லுங்க நீ யோசிச்சு பாருங்க உன் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு ஆண்டவர் ஒண்ணு செஞ்சார்ல ஆனா திருப்பியே அதே நடக்குது திருப்பி ஏன் அதே பிரச்சனை வருது திருப்பி ஏன் இதே சூழ்நிலை வருது அங்கதான் புரிஞ்சுக்கணும் இங்கே பாதுகாப்பு தேவை ஒரு ஆசிர்வாதத்தை நாம் என்ன பண்ணணும் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அந்த ஆசிர்வாதத்தை கொண்டே இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை புரொட்டன் தேவை இப்போ இந்த ப்ரொட்டக்ஷன் எப்படி வருது சொல்லுங்க தான் வருது இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க கவனமா கேளுங்க இப்போ நமக்கு வர்றதெல்லாம் கிருபை ஆனா அந்த வந்தத நம்ம கூடையே வச்சிருக்கணும்னா நம்ம கூட ஒரு விஷயம் இருக்கணும் அதுதான் சமாதானம் சொல்லுங்க இந்த சமாதானம் இருக்காரு இல்லையா அவரை நம்ம கூடையே வச்சுக்கணும் கிருபை வந்து கொடுத்துட்டு போயிரும் ஆனா சமாதானம் இருக்கு தெரியுமா அவரை வீட்ல இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டு பர்சன் ஓகேங்களா கிருபை ஒரு ஆளு ஆளு சமாதானம் ஒரு ஆளு ஓகேங்களா ரெண்டு பேர் அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நபர் இருக்கிறாங்க பாண்டவர் ரெண்டு பேரையும் அனுப்புறாரு கிருபை அனுப்புறாரு சமாதானத்தை அனுப்புறாரு ரெண்டு பேர் வராங்க இப்ப நீங்க கதவை திறகுறீங்க நீங்க என்ன பண்றீங்க கிருபைக்கு தலைக்கு மேல என்ன இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு உடனே பாக்குறீங்க ஆஹா ஐயா நீங்க வாங்க ஐயா நீங்க தான் ஏன் வேணும் ரொம்ப நாளா நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க அவரை உள்ள விடுறீங்க பக்கத்துலயே ஒருத்தர் நுக்குறாரு அவர் யாரு அவரு சமாதானம் அவரு பேர் என்ன சமாதானம் அவருக்கு அவருக்கு தலை மேல என்ன இருக்கு பாதுகாப்பு இருக்குது ஒரு கேட்டு மாதிரி இருக்கு இப்ப அவரு ஆமா நீங்க அப்புறம் கொஞ்சம் பாத்துக்கலாம் முதல்ல நீங்க வாங்க ஐயா கிருபையே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவருக்கு நல்லா சாப்பாடு போடுறீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா அவரு என்ன பண்றாரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அவருக்கு போயிடுறாரு ஆனா அந்த சமாதானம்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா அவர் என்ன பண்றோன்னா நிறைய நேரங்கள்ல சரி நீங்க கொஞ்சம் அங்க உட்காந்துக்கோங்க தேவைன்னா நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் தேவைன்னா நான் கூப்பிட்டுக்கிறேன் சோ அவர் என்ன பண்ணுவாரு சமாதானம் அவர் யோசிப்பாரு தம்பி தங்கச்சி மகளே ஒன்னா ஆண்டவர் என்ன அனுப்புனதே உன் கூடவே இருக்கும்படி ஏன்னா அவங்க கிருப வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனா ஃபுல்லா அதை நான் பத்திரமா பார்த்துக்கோன்னா நான் உன் கூட இருந்துகிட்டே இருந்தாதான் முடியும் இப்போ பாருங்க அவரு ஆனா அவர் இல்ல 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 நீங்க கொஞ்சம் அந்த ரூம்ல உட்காருங்க நான் வேணும்னா நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் நிறைய நேரம் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் புரியுது கூட தான் இருக்கிறாரு சமாதானம் அவரை தூக்கி பக்கத்திலேயே வச்சுக்கலாமா யாரெல்லாம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்றீங்க ஏன்னா இந்த சமாதானம் என்கிற இந்த நபர் இந்த சமாதானம் எப்பவுமே கூட இருந்துட்டா உங்களை தொட முடியாது என்ன தொட முடியாது பாருங்க இந்த சமாதான கட்டினால் என்ன பண்ணணுமா ஒரு மனதை கொள்ளணுமா பவுல் எழுதுறாரு எபேசியர் நான்காவது அதிகாரம் நான்காவது நாளா அஞ்சு வசனம் அஞ்சாவது வசனம் நினைக்கிறேன் பாருங்க சொல்றாரு சமாதான கட்டு ஏன் ஏன்னா இந்த சமாதானம் தான் உங்களே என்னையும் பாதுகாக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க செமையா இருக்கு அப்பாடா கையில காசு இருக்கு ஐயோ யோ உங்க அக்கௌண்ட்ல நிறைய காசு இருக்கு சரியா இப்போ என்ன இருக்கு காசு வந்துடுச்சு எப்படி வந்துச்சு கிருபையில வந்துடுச்சு இப்போ ஒரு விஷயம் திடீர்னு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வராரு ஆஹ் ஹலோ அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா அண்ணே ஒரு ஒரு செம்மையா ஒரு பிசினஸ் இருக்குண்ணே ஆமா நீங்க ஒரு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போட்டீங்கன்னா அதுல மாசம் மாசம் நமக்கு நல்ல பணம் வருதுண்ணே ரெண்டு பேரும் பார்த்தேன் நம்ம ஊர்ல அங்க அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கண்ணே அப்படி அப்படின்னு உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க இப்போ இப்போ உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்கு இப்போ ஒரு வருது இப்ப யார நம்ம கூப்பிடணும் சொல்லுங்க இப்ப இந்த டிசிஷன் மேக்கிங்கு யார கூப்பிடணும்னு சொல்லுங்க சொல்லுங்களேன் நம்ம கிருபைய கூப்பிடுறோம் ஐயா கிருபையே எங்க இருக்கிறையா கிருபை ஆண்டவரே பிசினஸ் பண்ண கிருபையை கிருபையை கிருபைய ஆண்டவரே அந்த சமாதானம் அங்க பாவம் அவர் பாட்டுக்கு நின்னுட்டு இருப்பாரு ஹேய் தம்பி கிருப முக்கியம் இல்லடா இப்ப சமாதானம் தான்டா முக்கியம் நான் இருந்தாதான் உன்னை பாதுகாக்க முடியும் நீ கிருபையை மறுபடியும் கேட்டுருக்க அண்டோட்ட ஆண்டவர் இந்த பிசினஸ் பண்ண கிருபையை மட்டும் தாங்க கிருபையை மட்டும் தாங்க அதனாலயே என்ன பண்ணிடுறாங்க போய் பாதி இழந்துடுறாங்க நிறைய முடிவுகள் தவறு தவறா முடிவு எடுக்கிறது கடனை போய் திருப்பி வாங்கிறது திருப்பி போய் இதை வாங்கிறது அதை வாங்கிடுறது ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு ஏப்பா உன் பக்கத்திலேயே ஒருத்தனை அமைச்சிருக்க பாரு சமாதானம்னு அவன் கூட டிஸ்கஸ் பண்ணு என்னது அவன் கூட இப்போ அப்போ அந்த மாதிரி சில முடிவுகளை போது ஒண்ணு இல்ல இந்த சமாதானத்தோட டிஸ்கஸ் பண்ணுங்க ஆண்டவர் பிரசன்ஸ்ல ஆண்டவரே உங்களுடைய சமாதான உங்களுடைய பீஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பீஸ நான் கொடுக்கறேன் நான் சொல்லட்டுமா தேவன் நடத்துவார் என்றால் அதுல மிகப்பெரிய ஒரு சமாதானம் இருக்கும் அப்படி சமாதானத்தை ஃபீல் பண்ணலையா அமைதியாயிருங்க பாஸ் பண்ணிடுங்க ஒன்னையும் இழந்துட மாட்டீங்க ஒன்னையும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க பிசாஸ் என்ன தெரியுமா சொல்லுவான் பக்கத்துல இருந்து சவுண்ட் கொடுப்பான் ஏய் சமாதானத்தெல்லாம் இப்ப தேடிக்கிட்டு இருந்த மிஸ் பண்ணிடுவே அவள்தான் திருப்பி வாங்க முடியாது திருப்பி செய்ய முடியாது ஆஹ் ஆஹ் ஒரு கணவர் சமாதானத்துக்காக வெயிட் பண்ணும்போது ஒய்ஸ் சொல்லுவாங்க எங்க இப்பமும் யோசிச்சுக்கிட்டா இருப்பீங்க உடனே பண்ணுவோங்க ஐயோ நம்ம வந்து பாருங்க கடவுளா கிருபையா கிருபையா நமக்கு இத கொடுத்துருக்காரு ஏமா கிருபையா கொடுத்துருக்காருமா சமாதானத்தை தள்ளி வச்சிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் அந்த சமாதானத்தையும் கூப்பிடுங்களேன் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு சமாதானம்தான் நம்மளை பாதுகாக்கும் நிச்சயமா சொல்றேன் நீங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த செயல் செய்தாலும் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபையா ஓபன் பண்றாரு ஆனால் அவருடைய சமாதானத்துல நிரம்பி இருக்க பழகிட்டீங்கன்னா அந்த சமாதானத்தோடு ஒரு ஐக்கியத்துல இருக்க பழகிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் பாதுகாக்குங்க சமாதானம்னா முதல் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சமாதானம் என்ன அமைதி தானே பிரதர் அமைதியா செஞ்சா ஓகேயா அமைதி இல்லைங்க என்ன தெரியுமா சமாதானம் அடிச்சாலும் அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படியே சரி அமைதியா இருக்கிறவங்க கோபமா கூட இருக்கலாம் அது பேரு சமாதானம் கிடையாது இப்ப சிலர் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் அமைதியா இருப்பாங்க ஏங்க அவங்க முகத்தை பார்த்தா அமைதியா இருக்கும் தொட்டு பாருங்க அடேங்கப்பா அப்புறம் இருக்குது பாருங்க சிலர் எல்லாம் அமைதி அமை அமைதி சமாதானம் கிடையாது நம்ம நிறைய நேரம் தப்பா நினைச்சுக்கோம் அந்த சிஸ்டர் என்ன அமைதியா இருக்காங்க ஐயோ அவங்ககிட்ட போய் அவ் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேளுங்க அந்த சிஸ்டரை பத்தி அவர் வீட்டுக்காரர் சொல்லுவாரு அவங்க அமைதியா புயலான்னு அப்போ அமைதி வந்து சமாதானம் கிடையாது ஒருத்தங்க நல்லா சத்தமா பேசலாம் அதனால அவங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல அவங்க கடை கட கடை கடை கடன பேசுறவங்களா இருக்கலாம் சத்தமா பேசுறவங்களா இருக்கலாம் ஆனால் சமாதானத்துக்குள் இருக்க முடியும் சமாதானம் என்பது நம்ம இருதயத்துக்குள் நம்மை ஆளுகை செய்யற ஒரு காரியம் பாருங்க நமக்குள்ள அப்படியே அப்படி ஒரு யூனோ அதான் ஸ்டேபிள் அது உங்களுக்கு தெரியும் நான் நல்லா இருக்கிறேன் நான் சி சமாதானம் இருக்கிற இடத்துல எது இப்போ சமாதானம் தான்னா பயம் இருக்காது பாருங்க அப்போ ஒரு மாதிரி பயம் இருக்கா அமைதி ஆயிடுங்க சமாதானத்துக்காக வெயிட் பண்ணுங்கிறேன் பயம் பதட்டம் அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பதட்டத்தோட செய்யறீங்க பயத்துல செய்யறீங்க இல்ல அவசரமா செய்யறீங்க சிலர்லாம் அவசரமா செய்வாங்க எப்படின்னா டைமே இல்லை பண் செஞ்சே ஆகணும் அப்புறம் நாலு நாள் கழிச்சு வருத்தப்படுவாங்க நிச்சயமாங்க வருத்தத்தோடும் பயத்தோடும் பதட்டத்தோடும் மற்றவங்க சொன்னாங்கிறதுக்காக செய்யறதும் இந்த மாதிரி காரியங்கள் பாருங்க அங்கே பாதுகாப்பு இருக்காது அப்ப பாதுகாப்பு எப்படி வருது தேவனுடைய சமாதானம் அந்த சமாதானம் ஆவியானவருக்குள்ள இருக்கிறது தேவனுக்குள்ள இருக்கிறது அது உங்களுக்குள்ள இருக்கு ஆனா அவரை வந்து அந்த பீஸ மட்டும் அப்படியே அப்படியே நீங்க அத அந்த உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சமாதானத்துல இருந்து செய்யுங்க சிலரும் அந்த சமாதானத்துல ஒண்ணு வேணான்னு தோணும் செய்யவே செய்யாதீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிருப்பீங்க நல்லா முடிவு பண்ணுங்க ஆனா உள்ளுக்குள்ள நினைச்சா ஒரு மாதிரி தோணுது பயமா இருக்கு இருக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சில நேரம் நல்ல செயல்களை கூட ஆண்டவர் கொஞ்சம் அப்புறமா செய்ய சொல்லலாம் இப்போ சமாதானம் அர்த்தம் கிடையாது சில நேரம் நோன்னு அர்த்தம் கிடையாது ஆனா இப்ப வேணான்னு சொல்லலாம் ஆண்டவர் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா அதுக்கப்புறம் அதை செய்யலாம் புரியுதுங்களா ஆல்வேஸ் லெட் பை பீஸ் லெட் பை த ஸ்பிரிட் ஆவியினாலே நடத்தப்படுவது என்பது தேவனுடைய சமாதானத்தினால் நடத்தப்படுவது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் புத்திரர்கள் மட்டுமே தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னா அந்த ஆசிர்வாதத்தை ஜாய்ஃபுல்லா லைஃப் லாங் நீங்க என்ஜாய் பண்ண முடியும் புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இத சொல்றேன் ஏன் லைஃப்ல என்னுடைய வாழ்க்கையில பல வருஷங்களுக்கு முன்னாடி பல வருஷம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு முன்னாடி அவசரத்துல நான் நிறைய முடிவுகளை எடுத்திருக்கிறேன் பயத்துல எடுத்திருக்கிறேன் பயத்துல ஒரு ஃபியர்ல நான் என்ன பண்ணியிருக்கிறேன் முடிவு எடுத்திருக்கிறேன் அவசரப்பட்டு மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறேன் ஆனா அது எல்லாத்துலயுமே அழிவை நான் பார்த்திருக்கிறேன் அதுல நஷ்டத்தை பார்த்திருக்கிறேன் ஆனா ஒரு டைம்ல முடிவு பண்ண இதுக்கு மேல எதை செஞ்சாலும் யார் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல எனக்குள் சமாதானம் இல்லை நான் செய்ய மாட்டேன் எனக்கும் என் மனைவிக்கும் இப்போ ஒரு குடும்பமா இருக்கீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒரு சமாதானம் வராத காரியத்தை தயவு செய்து செய்யாதீங்க வைஃப் சொல்ற நீ அப்படியோ ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சிலர் எல்லாம் இருக்காங்க உனக்கு அது புரியாது உனக்கு அது தெரியாது இது இப்படிதான் சொல்லி செய்வாங்க அதுல போய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவாங்க உன் மனைவி சொல்றதை கேட்கணும் உன் கணவன் சொல்றதை கேட்கணும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அமைதியா கொஞ்ச நாள் அமைதியா விடுங்க அதை குறித்து யாரோ சொன்னாங்க என்னது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க ஆஹ் சித்தப்பா சொன்னாங்க பெரியப்பா சொன்னாங்க ஆஹ் ஒன்று வீட்டார் அவரு சொன்னாரு கல்யாண வீட்டுல அவரு சொன்னாரு எந்த வீட்டுல அவரு யாரோ சொன்னாங்கன்னு செய்யக்கூடாதுங்க ஒரு குடும்பமா ரெண்டு பேர் உட்காருங்க ஆண்டவர் பிரசன்ஸ்ல ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த காரியம் எப்படி இருக்கு அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில அந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருங்க உங்களை மீறி ஆண்டவர் அந்த சமாதானத்தை ஆண்டவருடைய சமாதானம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும் ஏன் அந்த சமாதானத்துல நடத்துறது மாத்திரம்தான் பாதுகாப்பு இருக்கிறது வேதத்தின் படியே சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் கிருப எல்லாத்தையும் கிருபையில் அனுபவிக்கலாங்க ஆனால் நம் வாழ்க்கையில் பாதுகாக்க இருப்பது சமாதானம் மாத்திரமே அப்போ இந்த சமாதானத்துல மூவாகணும் உங்க பிள்ளைங்க விஷயமா இருக்கட்டும் ஒரு திருமண விஷயமா இருக்கட்டு இப்போ நீங்க இட்லி சுடவா தோசை சுடவா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அது கூட தப்பா சரி ஏதோ சாம்பார் வச்சேன் சரியா வரல அது பிரச்சனை இல்லை விட்டு கொட்டிக்கலாம் ஆனா வாழ்க்கையில எடுக்கிற சில முடிவுகள் இருக்குது பாருங்க உங்க வாழ்க்கையே திருப்பி போடும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையே மாற்றும் அப்ப அந்த மாதிரி முடிவுகளை அவசரப்படக்கூடாது யாரோ செஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னு செய்யக்கூடாது அந்த நேரத்துல ஆண்டவருடைய சமாதானத்தினால் ஆட்கொள்ளப்படும் அவரு நடத்த விட்டு கொடுங்க நடக்கலையா அமைதியா இருங்க அவசரப்படாதீங்க தானாக நடக்கும் நான் சொல்றேன் தேவன் உண்மையுள்ளவர் அவரை மட்டும் நம்பி அந்த சமாதானத்துக்குள்ள நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா அவர் ஒன்னும் விட்டுட்டு போறவர்ல சரித்திரத்திலே கிடையாது தேவன் நடத்துறவர் நான் அதை அனுபவித்து சொல்லுகிறேன் என்னைக்கு ஒரு முடிவை நானும் என் மனைவி சுவிதாவும் உனக்கு எடுத்தோம் இதற்கு மேல என்ன யாரு என்னத்த கம்பல் பண்ணா கூட சமாதானம் இல்லைன்னா அவங்க கிட்டேயே நோன்னு சொல்லிடணும் அவங்க என் தப்பா கூட நினைக்கிட்டு பிரச்சனை இல்லை ஏங்க அவங்க ஒருத்தங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நீங்க செஞ்சு நாளைக்கு கஷ்டப்படுவீங்க சிலர்லாம் அப்படிதான் ஐயோ அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்க ஐயோ ஐயோ அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்க அதுக்காக என்ன வேணாலும் உங்களுக்கே தெரியும் அதை செய்யக்கூடாதுன்னு ஆனா செய்யறது அப்புறம் கஷ்டப்படுறது தயவு செஞ்சு சொல்றேன் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இது இது நல்லது இல்லை அவங்களுக்குள்ள அது சமாதானமே இல்லனா அதற்காக நீங்கள் நிற்கலாம் தைரியமா நிற்கலாம் அதற்காக நோ சொல்லலாம் அப்போஸ்தல் பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல நிறைய இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா எழுதியிருப்பார் ஏன் ஏன்னா அந்த இடத்துல அப்படிதான் யாரையோ பிரியப்படுத்தவோ யாரையோ அப்படிலாம் பண்ண முடியாதுங்க யாருக்கெல்லாம் புரியுது ஏன் இதை சொல்றேன் உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அவர் உள்ளதான் இருக்கிறார் வெளியே இருந்து நடத்தல உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை நடத்துறாரு ஸோ இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுங்க ஆண்டவரே நான் என்ன அப்படியே சரண்டர் பண்றேன் எல்லாரும் சொல்லுங்க நான் என்ன அப்படியே சரண்டர் பண்றேன் என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குறேன் கணவரை ஒப்பு கொடுக்குறேன் மனைவியை ஒப்பு கொடுக்குறேன் பெற்றோர் என் கூட இருக்கிற அத்தனை பேர் என் பிஸ்னஸ கொடுக்குறேன் உங்களுடைய சமாதானத்தினால் என்னை நடத்துங்க அப்படி மட்டும் டெய்லி இதை மட்டும் சொல்லுங்களேன் எவ்ரிடே லார்ட் லீட் மீ வித் யுவர் பீஸ் உங்க See, அந்த சமாதானம் வந்து அமை நான் சொன்னேன் அமைதி வேற சமாதானம் சமாதானத்துல நீங்க ஆட்டமே போடலாம் நீங்க குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடலாம் சமாதானத்துல புரிஞ்சுக்கிட்டீங்களா சமாதானம் என்பது வெறும் அமைதியா வாய மூடிட்டு இருப்பது அல்ல அது கோபத்துல கூட கோபம் பயங்கர உக்ர கோபத்துல இருக்கவங்க கூட அமைதியாக வாய மூடிட்டு இருப்பாங்க அவங்கள சாதாரணமா நினைச்சிடாதீங்க அவங்க வேற லெவல்ல அப்புறம் இருப்பாங்க ஆனா சமாதானம் என்பது இட் வில் பி ஜாய்ஃபுல் நீ அமைதியாக இருப்பீங்க ஜாய்ஃபுல்லா இருப்பீங்க டான்ஸ் ஆடுவீங்க உங்க பிள்ளைங்க உங்க ஹஸ்பண்ட் சரி உங்க வீட்லயே எல்லாரும் வேற மாதிரி இருந்து அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கனாலும் நீங்க இந்த சமாதானத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள அந்த இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம் மத்தவங்கள விடுதலை செய்யும் மற்றவங்கள விடுதலை செய்யும் ஆபீஸ்ல எப்படி வேணாலும் இருக்கட்டும் பிரதர் அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க மேனேஜர் அவ சரியே கிடையாது இவன் சரி கிடையாது இப்படி எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போறீங்க சி வி ஆல்வேஸ் பிளேம் அதர்ஸ் நம்ம எப்பவும் நான் நல்லா எனக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என் கணவர் தான் எனக்கு கஷ்டமா இருக்க காரணம் என் மனைவி தான் எனக்கு கஷ்டமா இருக்க காரணம் என் கூட இவங்க தான் சி வி ஆல்வேஸ் பிளேம் 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 எல்லா ரீசன் நமக்கு சுத்தி ரீசன்ஸ் நான் சொல்றேன் நோ ரீசன் சொல்லுங்க ஐ டேக் மை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சந்தோஷமா இருக்க நான் நான் எடுத்துக்கிறேன் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் என் சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்கு சொல்லுங்க ஏன் சந்தோஷம் என் கணவர்கிட்ட இல்லை என் சந்தோஷம் என் பொண்டாட்டிகிட்ட இல்ல என் சந்தோஷம் என் மாமியார்டல்ல ஏன் சந்தோஷம் என் மாமனார்கிட்ட இல்ல ஏன் சந்தோஷம் எங்க அப்பா கிட்ட இல்லை எங்க அம்மா கிட்ட இல்ல என் தங்கச்சிகிட்ட இல்ல எங்க அண்ணங்கிட்ட இல்ல ஏன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பேசுனா நமக்கு உள்ள அப்படி குப்புன்னு ஆகுது இல்ல அப்படிலாம் ஆகாது சொல்லுங்க என் சந்தோஷம் எனக்குள்ள வாசமா இருக்கிற எங்க அப்பா கிட்ட இருக்கு ஜா இங்க இருக்கு சொல்லுங்க உள்ள இருக்குங்க சோ நீங்க ஜாய்ஃபுல்லா டான்ஸ் ஆட முடியும் நீங்க ஜாய்ஃப்ல ஹாப்பியா நீ போய் சமைக்க முடியும் வேலைக்கு போக முடியும் சிரிச்சுக்கிட்டே வேலையை செய்ய முடியும் மத்தவங்க எல்லாம் என்ன பிரதர் நினைப்பாங்க நினைக்கட்டும் என்ன ஏங்க நீங்க சந்தோஷமா இருக்கதை என்னங்க நினைச்சிருவாங்க அழுதா மட்டும் ஓகேயா நீங்க அழுவிங்க ஒண்ணு ஆறு ஆறுதல் சொல்ல ஆயிரம் பேர் வருவாங்க நீங்க ஆறுதலோட முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அப்படி சொல்லுவாங்க அது ஒன்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா நீங்க ஆண்டோருக்குள்ள சந்தோஷமா இருந்து பாருங்க உங்க பிரச்சனைகள் அப்படி அப்படி அப்படின்னு போகும் எல்லாமே சொல்றீங்க நான் சொல்றேன் உங்க பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உங்க பிரச்சனை உங்க சூழ்நிலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தேவன் எல்லாத்தையும் அப்படி இப்படிங்கிறதுல அதான் அந்த பீஸ் ஆஃப் காட் புரியுதுங்களா எவ்வளவு வல்லமை உடையது சமாதானம் விட சமாதானம் ரொம்ப பவர்ஃபுல் ரூபையில எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் அந்த சமாதானம் எல்லாத்தையும் காத்து கொள்ளும் ஏறலாமேன்னு சொல்றீங்க ஆஹ் சோ கிருபையும் சாதா பவுல் எழுதுறாரு கிருபையும் சமாதானமும் உங்களிடத்தில் பெருக கடவுது நானும் இன்னைக்கு சொல்றேன் இதை கேட்டு கொண்டிருக்கிற யூடியூப்ல கேட்டுட்டு கேட்டு அத்தனை பேர் மேலும் கிருபையும் சமாதானம் சமாதானம் பெருகட்டும் பெருகட்டும் இந்த நாள்ல இருந்து let them walk in peace let them move in peace let them take decision in peace இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்திலே நடப்பார்களாக சமாதானத்திலே முடிவுகளை எடுப்பார்களாக சமாதானத்திலேயே வாழ்வார்களாக அன்றவரே பரிசுத்தாவியானவர் உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொருவத்தருக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொருவருத்தரையும் ஆசீர்வதிக்க யூடியூப்ல கேட்டுட்டு இருக்க அத்தனை பேர் மேலும் அன்றவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி இவர்கள் மேல் கிருபையா இருக்கிறீங்க இவர்கள் மேல் சமாதானத்தை கட்டளையிட்டு இட்டு இருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி 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 காரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எத்தனை பேர் லேன் பண்ணிடுறீங்க இன்னைக்கு புதிய விஷயத்த இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் இதை டீச் பண்ணதே கிடையாது முன்னாடி நான் இந்த டாபிக் டீச் பண்ணல எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படியே மெடிடேட் பண்ணுங்க இந்த செய்தியை திருப்பி திருப்பி கேளுங்க கேட்கும் போது மூளைக்கு கேட்டது மாதிரிதான் இருக்கும் ஆனா உங்களுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும் த த தோய்டிங் சேஞ்ச் எவ்ரிதிங் வாழ்க்கையில பாருங்க இதுக்கு மேல தவறான முடிவுகளை நீங்க நினைச்சாலே எடுக்க முடியாது எப்படின்னா அந்த சமாதானத்திலேயே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க ரைட்டா ரைட்டா ரைட்டாவே முடிவு எடுப்பீங்க அது மத்தவங்களுக்கு புரியாது ஆண்டவர் அப்படி அதான் சமாதானம் அந்த பீஸ்ல நீங்க யோசிக்கவே வேணாங்க ஆண்டவருடைய சித்தம் என்ன சித்தம் என்ன எல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க சமாதானத்திலே இருங்க என்ன சித்தமோ அது தானா நடக்கும் உங்களுக்கு தானா நோனா நோ சொல்லுவீங்க எஸ்னா எஸ் சொல்லுவீங்க ஜாய்ஃபுல்லா இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க ஆமா ஒரு சினிமா சினிமா பாக்குறீங்க இல்ல வெளியே போறீங்க எதுனாலுமே ஆண்டவர் சமாதானம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க அவ்வளவுதான் சமாதானத்துல அதுக்காக சி சமாதானம் சூப்பரா நடத்தும்ங்கிற சமாதானம் கெட்டதுக்குள்ள கொண்டு போகாது சூப்பரா நடத்தும்ங்கிறேன் யாரெல்லாம் புரியுது எந்த சூழ்நிலையிலும் உங்களை அழகாக நடத்தும் தெய்வ சமாதானம் தட் இஸ் த பீஸ் ஆஃப் கார் ஏங்க் யூ ஆல் பிளஸ் யூ ஹாவ் அண்டர்ஃபுல் டே சோ சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து நம்ம சோசியல் மீடியால அதுக்குள்ள எல்லாமே இன்டர்நெட் எல்லாம் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஓகே சாட்டர்டே சண்டே ஜூம்ல இருக்கும் நாளைக்கு காலையில் ஃபைவ் தேர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க ஜூம்ல நமக்கு நாளைக்கு இருக்கு டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்றவங்க நிறைய கேள்விகள் பேசணுங்கிறவங்கலாம் நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க நாளைக்கு நம்ம டிஸ்கஷன் நிறைய பண்ண பண்ணுவோம் சண்டேயும் ஃபெலோஷிப் இருக்கு புதிதாக யாராவது நீங்க ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருப்பீங்கன்னா தொடர்ந்து கேளுங்க ஓகேயா யாரெல்லாம் நீங்க ஹாப்பியா இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பி பிரதர் அப்படி டைப் பண்ணுங்க ஏன்னா சமாதானம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருந்தே தீரும் ஆமா நான் சமாதானமா தான் இருக்கே அப்பறம் தார் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கு ஆஹ் சமாதானம்னா சந்தோஷம் தான் சொல்லுங்க ஜாய்ஃபுல்ங்க அவ்வளவுதாங்க சந்தோஷமா குக் பண்ணுங்க சந்தோஷமா வேலைக்கு போங்க யாரும் யாரை பார்த்தாலும் முகத்தை பார்த்தா ஒரு சிரிப்பு சிரிங்க ஆமா உண்மனே வச்சுக்காதீங்க டீ குடிக்கும் போது இஞ்சி போடுங்க சும்மா இருக்கும் போதெல்லாம் வாயில இஞ்சி போட்டுட்டு இருக்க கூடாது ஓகேயா போய் ஹலோ நல்லாதான் ஹலோ அப்படின்னு பேசுங்க ஜாய்ஃபுல்லா இருங்க இன்னைக்கு உங்களால நிறைய பேர் சந்தோஷமா இருக்கணும் யாரெல்லாம் ஓகேன்றீங்க உங்களால மொத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க உங்களை பார்த்தோன்னே ஒரு அப்படியே குதூகலம் வரணும் குதூகலம் கொண்டாட்டம் அவங்க வரணும் ஆம்புதேன் ஓகேயா சரி நாளைக்கு பாக்கலாம் இருங்க சிரிச்சுக்கினே இருங்க பிரச்சனையை பத்தி யோசிக்காதீங்க அதெல்லாம் ஓடிய போயிடும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் டோன்ட் ஒர்க் சோ பிளஸ் யூ பிளஸ் யூ பை பை பை